லாக்டவுன் இருந்தாலும் இல்லைனாலும் கொரோனாவிலிருந்து குழந்தைங்களை எப்படி பாதுகாப்பது? வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரும்போது கை கால் கழுவுறதுக்கு வெளியில ஒரு பக்கெட் தண்ணியில கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்படி இல்லைனா டெட்டால் கொஞ்சம் போட்டு அந்த பக்கெட் தண்ணிய வீட்டு வாசல்லே வச்சிருங்க. நம்ம வெளியில போயிட்டு வரும்போது அந்த தண்ணியில கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ள வாங்க. துணி துவைக்கும் போது கடைசியில ஒரு பக்கெட் தண்ணியில ஒரு ஸ்பூன் டெட்டால் போட்டு துணி அதில் வாஷ் பண்ணுங்க. குழந்தைங்க துணியை கண்டிப்பா வெயில் படுற இடத்துல காய வச்சா ரொம்ப நல்லது. குளிக்கும்போது நம்ம குளிக்கிற தண்ணியில ஒரு ஸ்பூன் டெட்டால் போட்டு குளிங்க. லேடிஸ் குளிக்கும்போது மஞ்சத்தூள் போட்டு குளிச்சா ரொம்ப நல்லது. நம்ம அடிக்கடி வீட்டுக்குள்ள தொடுற பிளேஸ், அதாவது டோர் லாக், டேப், சேர், கைப்பிடி, ஃப்ரிட்ஜ், இதெல்லாம் டெட்டால் போட்டு துடைக்கணும். அதே மாதிரி நம்ம மொபைல் ஃபோன், பர்ஸ், ஏடிஎம் கார்டு இதெல்லாம் ஹேண்ட் சானிடைசிங் பண்ணுங்க. வெளியில இருந்து காய்கறி வாங்கிட்டு வந்தா அதை வெளியிலேயே மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வைங்க. வீட்டுக்கு மாடியில் இருக்க தொட்டியில் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அந்த தண்ணியை நம்ம துணி துவைக்கவும் பாத்திரம் வாஷ் பண்ணவும் யூஸ் பண்ணுங்க. குழந்தை இருக்க வீட்டில் நம்ம கவனம் முழுசும் குழந்தை மேலே தான் இருக்கணும். குழந்தைங்க யூஸ் பண்ணுற டாய்ஸு, குழந்தைக்கு யூஸ் பண்ணுற திங்ஸு இது எல்லாத்தையும் அடிக்கடி ஸ்டெரிலைஸ் பண்ணிகிட்டே இருங்க. குழந்தைங்களுக்கு நேச்சராக இம்யூனிட்டி பவர் அதிகமாகணும்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம் நல்லா தூங்கணும். டெய்லி குழந்தைங்களோட டெம்பரேச்சரை செக் பண்ணிகிட்டே இருங்க. இதில் நான் ஃபேஸ் மாஸ்க்கு, க்ளவுஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லலை. இதெல்லாம் எங்கே எப்போ யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். நம்ம கவர்மெண்ட்டும் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. விழிப்புணர்வுடன் இருப்போம், கொரோனாவை விரட்டி அடித்திடுவோம்.